Hi friends, welcome to Sustenance Cookery. Please support me and subscribe to Sustenance Cookery. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பிரெட் ஆம்லேட். இது வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக டேஸ்டியாக இருக்கும். யாருனாலும் ட்ரை பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஒரு கை வந்து புதினா இலை, ரெண்டு பச்சை மிளகாய், அப்புறம் வந்து ஒரு லெமனு, நார்மல் சைஸ் லெமன், கொஞ்சம் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் எத்தனை பிரெட் ஆம்லேட் போடுறோமோ அத்தனை எக்கு. இப்போ அந்த புதினா, பச்சை மிளகாய், ஜீரகம், உப்பு, அப்புறம் லெமன் ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே வந்து எடுத்து அதில் ஸ்க்வீஸ் பண்ணி உள்ளே போட்டுறணும். போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ஃபுல் லெமனும் போட்டுடலாம். சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு ஜூஸ் மட்டும் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது ஒரு தோசைக்கல்லில் வச்சுட்டு அதில் ஒரு முட்டை, ஒரு பிரெட் ஆம்லேட்டுக்கு ஒரு முட்டை எனஃப். அந்த ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை வந்து தோசைக்கல்லில் ஊற்றணும். ஃபஸ்ட் தோசைக்கல் ஊற்றுறதுக்கு முன்னாடி கழுவி க்ளீனாக இருக்கிறதுனால அதில் வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி தேய்ச்சி விட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்து அந்த முட்டை வந்து ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஒட்டாமல் வரும். அதுக்காக நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த முட்டையை நல்லா அடிச்சுட்டு தோசைக்கல்லில் ஊற்றி ஒரு சுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் ஃபுல்லாக. ஊற்றி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே பிரெட்டை வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். ரெண்டு எக்குக்கும் இடையில கொஞ்சம் கேப் விட்டு பிளேஸ் பண்ணிங்கன்னா மடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் அந்த ஒரு பிரெட்டு மேலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சின்ன குழந்தைங்கன்னா கொஞ்சம் கம்மியாக, பெரியவங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பிரெட்டில் வந்து சாஸு, டொமேட்டோ சாஸு, கொஞ்சம் மயனைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ரைட்டாக ஆயில் வேணும்னா ஊற்றிக்கலாம். சீஸு, ஒரு ஷீட் சீஸ் வந்து நான் வச்சுருக்கேன், வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேணாட்டி விட்டுடலாம்.
இப்போ சீஸ் வச்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிக்கிட்டு ரெண்டு பக்கமும் வந்து எக்கை வந்து மடித்து விட்டுறணும். ரெண்டு பக்கம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரெட் மேலே இன்னொரு பிரெட்டை மடித்து வச்சிட வச்சுட்டு தோசை கரண்டி வச்சு நல்லா ப்ளஸ் ஷேப்பில் கட் பண்ணி விட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான், பிரெட் ஆம்லேட் ரெடி. அவ்வளோதான் பிரெட் ஆம்லேட். லெட் ஹாவ் அன் என்ஜாய். தேங்க்யூ.